எங்கு பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் எல்லோருக்கும் தெரிகிறது. ஆனால் எதுவும் செய்ய முடியவில்லை. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் கண்முன்னே நிகழ்கிறது, தெரிகிறது. ஆனால் எதையும் செய்ய முடியவில்லை. கண்முன்னே நம் வளங்கள் களவு போய்க் கொண்டிருக்கிறது. அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் என்ற புத்தகத்தை எழுதிய ஜான் பெர்கின் தன் முகவரியில் குறிப்பிடுகிறான், உங்கள் கண்முன்னே உங்கள் நாட்டின் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி மீத்தேன் எடுப்பது, ஈத்தேன் எடுப்பது, ஹைட்ரோ கார்பன் எடுப்பது என்று நிலத்தின் வளங்கள் எல்லாம் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இந்த ஆட்சியாளர்களால் ஆற்று மணல் களவு போய் கொண்டிருக்கிறது. ஆற்று மணல் எல்லாம் வித்து தீர்த்து விட்ட பிறகு இப்போது எம் சாண்ட் என்று மலை மணலுக்கு வந்து விட்டார்கள். மலைகளை தகர்த்து விட்டால் நம் நிலம் பாலைவனம் ஆவதை தவிர வேறு வழி கிடையாது. மனிதர்கள் மட்டுமல்ல, எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக நம் தாய் நாடு, நம் தாய் நிலம் மாறிவிடும். இப்போது உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்வது வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் இன்னும் 5 ஆண்டுகளில் ஒரு அளப்பரிய துயரத்தை, துன்பத்தை இந்த நாடு எதிர்கொள்ள இருக்கிறது. நீரற்ற நகரமாக நம் நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. 600 அடி 1000 அடி தோன்றினாலும் பூமிக்கு கீழே தண்ணி இல்லை. காரணம், நீர்த்தேக்கங்களை பராமரிக்கவில்லை, பாதுகாக்கவில்லை, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கவில்லை. 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த இவர்கள் உருவாக்கிய புதிய நீர்த்தேக்கங்கள் எவ்வளவு, ஆக்கிரமிச்சு கூறு போட்டு வித்தது எவ்வளவு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், என் தம்பி தங்கைகள் கணக்கெடுத்து பார்க்கணும். மதுரையிலே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிறது. நீர்நிலைகளை எல்லாம் ஆக்கிரமித்து விட்டார்கள். அந்த ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்த சொல்லி, அகற்ற சொல்லி உத்தரவிடுங்கள் என்று ஒரு வழக்கு. அப்போது நீதிபதியிடம் அரசு வழக்கறிஞர் வாதிடும் போது சொல்லுகிறார், ஐயா, அப்படி ஒன்றும் நீங்க தீர்ப்பு சொல்லிவிடாதீர்கள். ஏனென்றால் இந்த நீதிமன்றமே ஒரு ஏரிக்குள் தான் கட்டியிருக்கப்படுது. இதுதான் நில. அரசு குடியிருப்புகள், அரசு அலுவலகங்கள், அரசு கட்டடங்கள் எல்லாமே நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதுதான். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள், தமிழ் சமூகத்தின் சொந்தங்கள், சிந்திச்சு பார்க்கணும். உலகில் பல நாடுகள் நீரற்ற நகரங்களாக மாறிவிட்டது. குறிப்பாக தென்னாப்பிரிக்காவில் கேப்டவுன் நகரில் நீரற்ற நகரம் என்று அரசு அறிவிச்சு விட்டு போயிடுச்சு. 1 லிட்டர் நீர் தான், ஒரு ஆளுக்கு 1 லிட்டர் நீர் தான். அதுவும் பல கிலோமீட்டர் பயணம் செய்து வாங்கிட்டு வரணும். 1 லிட்டர் தண்ணீரை வைத்துக் கொண்டு ஒருவன் கன்னத்தில் கை வைத்து பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அதை குளிப்பதா, குடிப்பதா, சமைச்சு சாப்பிடுவதா, என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அதே நிலைமை நம் நலத்திற்கு, நம் நாட்டிற்கு வந்துவிட்டது. இப்போது எங்க ஊரில் சிவகங்கை ராமநாதபுரத்தில் எல்லாம் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் நிலவுகிறது. சென்னையில் எல்லாம் கொடுமையான தண்ணீர் பஞ்சம், தலைநகரிலேயே. இவர்களால் தண்ணீர் தர முடியாது. இவர்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, அதை பற்றி சிந்தனையும் கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு சிந்திக்கவே தெரியாது. அதுதான் இருக்கிற பிரச்சனையே. அக்கறை கொண்டவன், நாட்டை மக்களை பேரன்பு கொண்டு நேசிப்பவன், காதலிப்பவன் தான் இதை பற்றி கருதுவான். இந்த நாடு என் தாய் நாடு. இங்கு வாழ்கிற மக்கள் என் உறவுகள், என் உடன் பிறந்தார்கள், என்னை பெற்றவர்கள், எங்கு பேரன்பு கொண்டு எவன் நேசிக்கிறானோ அவன் தான் இதை பற்றி கருதுவான். நீர்வள பெருக்கத்திற்கு, நீர் தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கு, எதிர்காலத்தில் இதுபோல சிக்கல்கள் உருவாகாமல் இருப்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் இப்போது தேர்தலை எதிர்கொள்கிறவர் எந்த தலைவரிடத்தில் திட்டம் இருக்கிறது? உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் நீர்வள பெருக்கம் என்று வரைவு அறிக்கையில் கொடுத்திருக்கோம். படித்த என் தம்பி தங்கைகள், மக்கள் அரசு .com-ஐ தட்டி பார்த்தீர்கள் என்றால் அதில் எடுத்த உடனேயே நீர்வள பெருக்கம். உங்கள் பிள்ளைகளின் திட்டம் என்ன? நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. இதுதான் எங்களுடைய கொள்கை திட்டம். முதலில் நீரை பெருக்குவது. நீரின்றி அமையாத உலகையினும் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இது தமிழர் வேதம் உலகிற்கு கற்பித்த தத்துவம். நீர் இல்லாம ஒண்ணு இல்லை. இது நல்லா கவனிச்சுக்கணும். படித்த பிள்ளைகள், அறிவார்ந்த என் மக்களுக்கு இது தெரியணும். கடலில் தான் முதலில், நீரில் தான் ஒரு செல் உயிரினம் தோன்றுது. அதிலிருந்து தான் உலகம் பல்கி பெருகி
கடைசி பரிணாமத்தில் வந்து மனிதன் நிற்கிறான். நல்லா விளங்கிக்கணும், உலகம் வந்து இந்த பூமி மனிதனுக்கு சொந்தமானதல்ல, மனிதன் தான் பூமிக்கு சொந்தமானவன். உலகம் நம்முடையதல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களினுடைய உலகம் இந்த உலகம். அந்த மற்ற உயிரினங்கள்லாம் வாழ்ந்தால்தான் மனிதன் வாழ முடியும். இது நன்கு விளங்கணும். மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் ஒருபோலும் வாழ முடியாது. இந்த உயிரியல் உண்மையை என் அன்பு உறவுகள் தெரிந்து கொள்ளணும்.